Hi Viewers! Welcome to Grammar Grammar English Grammar தமிழில் நீங்கள் ஸ்கூல் அல்லது காலேஜ் இருக்கீங்களா இல்லை டிகிரி முடிச்சிட்டு டிஎன்பிஎஸ்சி group ஒன் டூ த்ரீ ஃபோர் டெட் டிஆர்பி பேங்க் எக்ஸாம் இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்ருக்கீங்களா இல்லை நான் தமிழ் மீடியம் படித்தேன் எனக்கு இங்கிலீஷ் கிராமர் அவ்வளோவா வரவே வராது நான் வந்து இங்கிலீஷ் கிராமரை பேசிக்லேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா இந்த மூணு கேட்டகரியில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ உங்களுக்கு தான் இங்கிலீஷ் கற்றுக்கோங்க எக்ஸாமில் கலக்குங்க ஒவ்வொரு நாள் நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பாசிட்டிவ் கோட்டை பார்த்துட்டு தானே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகிறோம் அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோட் பாருங்கள் வித் ரியலைசேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பொட்டென்ஷியல் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இன் ஒன்ஸ் எபிலிட்டி ஒன் கேன் பில்ட் அ பெட்டர் வேர்ல்டு வித் ரியலைசேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பொட்டென்ஷியல் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இன் ஒன்ஸ் எபிலிட்டி ஒன் கேன் பில்ட் அ பெட்டர் வேர்ல்டு தலாயிலாமா அதாவது நம்மளுடைய திறமையை நம்ம உணர்ந்து தன்னம்பிக்கையோட நம்மளுடைய திறமை மேலே நம்பிக்கை வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஒரு மிகச்சிறந்த உலகத்தை நம்மளால் உருவாக்கிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு தலாயிலாமா நம்ம கிட்ட இருக்கிற திறமை என்ன அப்படின்னு முதல்ல நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அந்த திறமையை வந்து எப்படி நம்ம இன்னும் கொஞ்சம் மெருகேற்றிக்கலாம் நம்ம திறமை மேலே நம்மளால் செய்ய முடியும் அப்படின்றது மேலே நம்மளுக்கு முதல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கை முதல்ல இருக்கணும் நம்மளால் இதில் சாதிக்க முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி நம் தன்னுடைய திறமையை உணர்ந்த ஒருவர் தன்னம்பிக்கையோடு தன்னுடைய எபிலிட்டியில் தன்னம்பிக்கை வச்சு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வச்சு முயற்சி பண்ணார்னா அவரால் ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு தலாயிலாமா சொல்கிறாரு நம்மக்கிட்ட இருக்கிற திறமை வந்து மிகச்சிறிய திறமையாக கூட இருக்கலாம் அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு ஏளனமாக கூட தெரியலாம் ஆனால் அதை வந்து நம்ம அது மேலே நம்பிக்கை வச்சு அதை மெருகேற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளாலையும் நமக்கான ஒரு சிறந்த உலகத்தை உருவாக்கிக்க முடியும் இந்த பாசிட்டிவ் தாட்டோட இன்றைக்கி கிளாஸ்க்கு போகலாங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடியம் பேட் எக் அது என்ன பேட் எக் கெட்ட முட்டை அப்படியா இல்லை இல்லைங்களா இடியம் அப்படின்னாலே லிட்ரலாக நம்ம அர்த்தம் எடுத்துக்கக்கூடாது அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் தனித்தனியான அர்த்தத்தை எடுத்து அதுக்கு நம்ம வந்து பொருள் உருவாக்கி கொள்ள முடியாது பேட் எக் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்க்கலாங்களா அ டிஸ்ஹானஸ்ட் ஆர் பிஹேவ்ட் பர்சன் அதாவது நேர்மையற்ற நபர் நடத்தை சரியில்லாத நபர் மொத்தத்தில் கெட்டவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப் அவரு தான் வந்து அ பேட் எக் அதாவது நம்ம மொழியில சொல்லணும்னா பேட் பாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இவர் ரொம்ப பேட் பாய் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் நம்ம பேட் எக் அப்படின்ற இடியமை நம்ம யூஸ் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சம் ஒன் ஹூ ஃபெயில்ஸ் டு மீட் அவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதாவது நம்மளுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறுபவர் இதை நம்மளுக்காக அவர் செய்வார் அப்படின்னு நினைப்போம் ஆனால் அவர் என்ன பண்ண மாட்டார் அதை செய்வார் அதுக்கு மாறா நம்மளை ஏமாத்துகிற மாதிரி வேறு ஏதாவது செஞ்சிருவாரு அடுத்தது disappointing அண்ட் unpleasant பர்சன் ஏமாற்றும் குணம் கொண்ட விரும்பத்தகாத நபர் அடுத்தது அ கரப்ட் ஆர் unreliable பர்சன் அதாவது ஊழல் செய்யக்கூடிய நம்பகத்தன்மையற்ற நபர் அப்போ பேட் எக் அப்படினாலே ரொம்ப ரொம்ப கெட்ட மனுஷன் அப்படின்னு அர்த்தம் நம்பகத்தன்மை அற்றவர் அப்படின்னு அர்த்தம் அவரை நம்மளால் நம்ப முடியாது அப்படிப்பட்டவரை நம்ம சொல்லும் போது தான் நம்ம பயன்படுத்த வேண்டிய இடியம் பேட் எக் இப்போ இந்த பேட் எக் அப்படின்ற இடையம் எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்களா ஹீ இஸ் அ பேட் எக் அவன் நடத்தை சரியில்லாதவன் அவன் ரொம்ப கெட்டவன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப கெட்டவராக இருக்கிற ஒருத்தரை வந்து ஹீ இஸ் அ பேட் எக் அப்படின்னு நம்ம சொல்லணும் அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் Your நியூ ஃப்ரெண்ட் இஸ் அ பேட் எக் ஐ டோன்ட் want to see ஹிம் again. அதாவது இதை ஒரு ஹெட்மாஸ்டர் சொல்கிறாருன்னு வைங்களேன் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட உன்னுடைய புது ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கெட்டவன் அவன் நடத்த சரியில்லாதவன் நான் அவனை மீண்டும் பார்க்குறதுக்கே விரும்பலை உன் கூட அவனை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ்ன்னு வைங்களேன் இதை யுவர் நியூ ஃப்ரெண்ட் இஸ் அ பேட் எக் ஐ டோன்ட் வாண்ட் டு சீ ஹிம் அகெயின் உன்னுடைய புதிய நண்பன் நடத்தை சரியில்லாதவன் மீண்டும் அவனை நான் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறது இது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள் ஸ்டே அவே ஃப்ரம் பரத் ஹீ இஸ் அ பேட் ஏக் அண்ட் த பிக்கஸ்ட் புள்ளி இன் த ஸ்கூல் இதுவும் வந்து ஸ்கூலில் நடக்கிறது தான் பரத் கிட்ட இருந்து ஒதுங்கி இரு இந்த பள்ளியிலேயே அவனோட அவன் ஒரு நடத்தை சரியில்லாத மற்றும் சக மாணவர்களை துன்புறுத்துபவன் அப்படின்றது புல்லியிங் அப்படின்னாக்கா அடுத்தவங்களை கிண்டல் பண்ணுறது அடிக்கிறது இந்த மாதிரி செயல்கள்லாம் ஈடுபடுவோம் இல்லைங்களா அதுதான் வந்து புல்லியிங் அப்போ வந்து இது ஒரு டீச்சர் சொல்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வை அட்வைஸ் பண்ணலாம் இந்த பரத் இருந்து நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்கடா அவங்க கொஞ்சம் சரியில்லாதவன் அவன் வந்து மற்றவங்களெல்லாம் ரொம்ப அடிப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அர்த்தம் தான் இதுக்கு என்ன வியூவர்ஸ் பேட் எக் அப்படின்ற இடியமுடைய பொருள் உங்களுக்கு முழுசாக புரிஞ்சிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் இந்த இடயம் இன்னைக்கு டெய்லி பத்து பேர்கிட்ட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்களேன் அந்த மேஜிக்கை உங்களால் பேடிக் அப்படின்னா எந்த சூழ்நிலையிலையும் மறக்கவே மாட்டீங்க தூங்கிகிட்ருக்கும் போது எழுப்பி கேட்டால் கூட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நீங்கள் தூ தூங்கிட்டு இருக்கும் போது கூட எழுப்பி உங்களை பேடிக் அப்படின்னா என்னன்னு கேட்டால் உங்களால் கண்டிப்பாக அதோடைய மீனிங்கை சொல்ல முடியும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கோலை அச்சீவ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ வியூவர்ஸ்